ஹலோ நேயர்களே, உங்கள் சிவா அர்ஜுனன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சிவன் கோவிலுங்க. ஆமாம், நம்ம வேலூர் மாவட்டத்திலேருந்து இப்போ தனியாக பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. ஆமாம், ஆற்காடு டவுன்லேருந்து கண்ணமங்கலம் கூட்ரோடு சாலை, அந்த கூட்ரோடு சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா ராமாவரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா, மரம் செடி கொடிகள் அமைந்த ஒரு குறுகிய கிராமத்தின் உள் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து கோவிலை சுற்றியும் ஒரே மலை இயற்கை எழில் பொங்கக்கூடிய அளவில் உள்ளது. இந்த கோவிலோட முழு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8 அஷ்டலிங்கம்னு சொல்லுவோம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், ஈசானிய லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி 8 லிங்கங்கள், 12 ராசிக்குரிய 12 லிங்கங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 27 லிங்கங்கள், மற்றும் 1008 சால கிராம லிங்கங்கள் அப்படின்னு சிவலிங்கத்தையே ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் ஒரு கோவில் தாங்க நம்ம ஆற்காடு மாநகரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலானது மேலிருந்து பார்க்கின்ற பொழுது 8 திக்குகளையும் ஓரிடத்தில் இணைத்து அந்த 8 திக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய வைப்ரேஷன்களை இழுத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு அது திருப்பி அளிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலை நிர்வகித்து வரும் பாலு சித்தர் ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலில் அவருடைய முன் ஜென்மத்தில் இந்த இடத்துல சிவபெருமானை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டதாகவும், இந்த ஜென்மத்தில் அது அவருக்கு நினைவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலை அவர் கட்டி வணங்கி வருவதாகவும், இதை காலாகாலத்துக்கும் மனிதர்களுக்கு வழங்கி சிவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் செய்வதற்காக இந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் நம்முடைய பாலு சித்தரையா அவர்கள். இந்த பாலு சித்தரையா அவர்கள் நம் கோவிலை சுற்றி பார்ப்பதற்காக சென்றபோது, கோவில் அருகில் உள்ள மலை சுமார் 1500 அடி உயரத்தில் உள்ளது. இந்த 1500 அடி உயரத்தில் உள்ள மலை மீது சென்று பார்க்கின்ற பொழுது மேலே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதன் பெயரும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் தான். அந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் அருகில் நின்று கீழே பார்த்தோமானால், இங்கு உள்ள 27 நட்சத்திரங்களுக்குரிய லிங்கமும், 9.25 அடி உயரமுள்ள இந்த சிவலிங்கமும், மற்றும் 12 ராசிக்குரிய சிவலிங்கமும், அதோடு 8 திக்கு என்று சொல்லக்கூடிய அஷ்டமா லிங்கமும் மேலிருந்து பார்க்கிற போது நமக்கு பெரும் தரிசனமாக உள்ளது. உலகத்திலேயே இது போன்ற ஒரு இடத்தை, சிவனுக்கான ஒரு இடத்தை நம்மால் நேரில் பார்க்க முடியாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளவு பொறுமையாக உங்களுக்காக ஒவ்வொரு லிங்கத்தையும் பொறுமையாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த எம்பெருமான் சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த சிவன் கோவிலானது சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய தினங்களில் மிகவும் சிறப்பாக ஒரு வழிபாடு நடைபெற்று வருகிறது. உலக வரலாற்றிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் வந்து இந்த மாதிரி இதுவரைக்கும் அபிஷேகங்கள்லாம் இங்கே பார்த்தே இருக்க முடியாது. 2000 கிலோ அளவு கொண்ட விபூதியை கொண்டு இந்த சிவபெருமானுக்கு பூஜிக்கப்படுகிறது பௌர்ணமி காலங்களில். பௌர்ணமி காலங்களில் பக்தர்கள் தங்களுடைய தோஷங்களை போக்குவதற்காக இங்கேயே தங்கியிருந்து அன்று இரவு பௌர்ணமி பூஜையை முடித்து சிவபெருமானிடம் தரிசனம் பெற்றால் தங்கள் தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது. அதற்காக பக்தர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு இங்கு ஆசிரமங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற போது மிகவும் இயற்கையோடு இணைந்த ஒரு இடமாகவே இது இருக்கும். ஒரு கோவிலுக்கு கோவிலாகவும், இம்மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய இயற்கை சூழல் பொருந்திய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் அந்தந்த ராசிக்குரிய லிங்கத்தின் பின் அந்தந்த ராசிக்கான மரங்கள் அங்கே நடப்பட்டுள்ளது.
இது ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு கோவிலாகவும் இது செயல்பட்டு வருகிறது. ஆமாம், நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பது போலே பார்த்தீர்களானால் ஆங்காங்கே மரங்கள் இருக்கும். ஒவ்வொரு சிவலிங்கத்தின் பின்னும் ஒவ்வொரு மரம் இருக்கும். குளிர்ச்சி என்றால் மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய, காற்றில் இருந்து நாம் பெறக்கூடிய ஒரு குளிர்ச்சி தான், அதை குளிர்ச்சி என்கிறோம். அத்தகைய இடத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து எட்டு திக்கிலும் இருந்து வரக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய ஒரு காற்றினை சிவபெருமான் உள்வாங்கி அதனை பக்தர்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆலயத்திற்கு குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் என பெயரிட்டுள்ளார்கள். 9.25 அடி உயரமுள்ள இந்த குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அனைத்து லிங்கங்களுக்கும் பிரதான லிங்கமாக நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நடுவில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை சுற்றி நான்கு புறமும் நான்கு நந்தி பகவான்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எங்கு நின்று பார்த்தாலும் சிவபெருமானை நாம் நேரடியாக வணங்குவது போன்றவே அமைப்பிலுள்ளது. இப்படி ஒரு அழகான இயற்கை எழில் பொங்கக்கூடிய ஓர் இடத்தை நாம் ஆற்காடு வேலூர் பகுதியில் இருந்து கொண்டு தவறவிட்டோமானால் அது நாம் செய்த துரதிருஷ்டவசமே. ஆகவே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் விரைவில் அந்த கோவிலுக்கு சென்று எம்பெருமானின் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய, சிவாய நமக. மேலும் ஒரு குறிப்பிட்ட வகையில் ஸ்ரீ காலபைரவருக்கு அஷ்டமி தேய்பிரைகளில் மிகவும் வெகு விமரிசையாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு காலபைரவரை வணங்கி வந்தால் காலத்தினால் ஏற்படும் பல கொடுமைகள் தீர்க்கப்படுவதாக நம்பப்படுகிறது. பௌர்ணமி நாளில் இரவு முழுவதும் இந்த ஆலயத்தில் தங்கியிருந்து அன்று நடைபெறும் இரவு பூஜையில் விபூதி பூஜையில் கலந்து கொண்டு அந்த விபூதி பூஜையின் மூலம் நம்முடைய தீய சக்திகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு குலதெய்வத்தை வணங்கி இந்த சிவபெருமானை வணங்கி வரும்போது மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்க்கை நன்மை அடையும் என்பதில் ஓர் ஐதீகம். இது ஒரு மேலும் குறிப்பிட்ட வகையில் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கும் உரிய மரக்கன்றுகள் நடப்பட்டு தற்போது அது மரமாகவே உள்ளது. இடம் பார்ப்பதற்கு ஒரு கோவில் போன்றும் ஒரு பார்க்கு அமைப்பை போலவும் இருக்கும். இங்கு அமைக்கப்பட்டுள்ள சால கிராம சிவலிங்கங்களை வழிபடும் பொழுது நமது உடம்பில் உள்ள கெட்ட சக்திகள் வெளியேறி தீமையான சக்திகளை வெளியே அகற்றப்பட்டு அதன் மூலமாக நல்ல சக்திகளின் வேகம் அதிகரித்து நாம் ஆன்மீக பாதையில் அதிகமாக செல்வதற்கு வழிவகுக்கிறது. இதனால் நமது மனமும் நமது வாழ்க்கையும் நல்வழிப்படுவதோடு நமது சந்ததியினரை நல்வழிப்படுத்தவும் நாம் செயல்பட துணிவோம். இங்கு நடப்பட்டுள்ள மரங்களின் அருகில் அமர்ந்து நமது கஷ்டங்களை குறைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது இயற்கையாகவே அவை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி நமது வாழ்வில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆகவே இது குளிர்ச்சி லிங்கேஸ்வரர், குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் என கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய நட்சத்திரத்துக்கும் உரிய சிவலிங்கங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் அனைவரும் அவரவர் ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பூஜைகள் செய்து அலங்காரங்கள் செய்து வரும்போது அந்தந்த ராசிக்குரிய பரிகாரங்கள் இங்கே தீர்க்கப்படுகிறது. கோவிலை சுற்றியும் உள்ள மலை சிவனுக்கென்றே அமைக்கப்பட்ட இடமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகில் வேறெங்கிலும் காண முடியாத அளவிற்கு இந்த கோவில் நடுவில் சிவலிங்கமும் அதனை சுற்றி ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ற சிவலிங்கமும் அதனை சுற்றி மலை ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே விரைவில் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அருளை பெறுவோம்.